இன்னைக்கு பார்க்க போறது வந்து எட்டாவது கதை அதாவது ஆர்யா இது தமயந்தி கதால இருந்து எடுத்திருக்குன்னு போட்டிருக்காரு தமயந்தி கதாங்கிறது ஆக்சுவலி நலச்சம்பு ஆஹ் ஸோ கத்திய இருந்து எடுக்காத சம்பூ டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கத்தியம் போர்ஷன் எடுத்திருக்காரு இதுல த்ரிவிக்ரம பட்டன் எழுதினா நலச்சம்புங்கிற ஒரு டெக்ஸ்ட்லேருந்து எடுத்திருக்காரு ஆஹ் இதுல மங்களளஷ்லோக்கம் வந்து ஜயதி கிரிசுதா காமசன்பி உரசி ரஷேக்சந்திரமி தேர்ஜா கவீனம் அசற்கமதிந்துதினோ வாசல்ல வந்து சிவன் ஜயதிக்கமளி ஜயதி எப்படின்னா கிரிசுதாயாக உரசி கிரிசுதாயா மலைமகளான பார்வதியினுடைய உரசி மார்புல ரச நிஷேகா சந்தனகா சந்திரமௌலிகி அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார் சிவன் அதனால அந்த அவளுடைய மார்புல வந்து ஒரு சந்தனம் போல இருக்காரா சிவன் காம சந்தாப வாகினி உரசி அவளுடைய மனசுல வந்து காமம் மன்னத வசாத்து அவளுக்கு என்ன ஒரு தாபம் இருக்கோ விரகதாபம் தாபம் இருக்குமோ அதை வந்து போக்குறதுக்காக பகவான் ஆலிங்கனம் பண்ணிட்டு

பல முறை அமிர்தத்தினுடைய திவிலைகளை சுட்டுகின்றதான வாக்விலாசாக வாக் சாத்துர்யங்கள் விஜயந்தே அதுக்கப்புறம் ஐக்கியம் இருக்கிறச்சே அதுதான் வசத்தி அதுக்கு அடுத்தது ஏதாவது வசதியா இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னா கவிகளினுடைய ஒரு வாக்விலாசம் சாட்சாத் அமிர்தத்தை பொழிகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார் இதுல வந்து முதல்ல அவருடைய ஸ்டார்டிங் ஆஃப் த இதுவே ஒரு இருபத்தஞ்சு ஸ்லோகங்கள் அதுல வந்து நடுவுல ஒரு கவியனுடைய எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ஆரியாவர்த்தத்தினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷனை ஆரம்பிக்கிறார் ஆரியாவர்த்தம் அதுல தானே நலனுடைய ஒரு சரித்திரம்னு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தேசத்தினுடைய ஒரு வர்ணனைய ஆரம்பிக்கிறார் அஸ்தி சமஸ்த விஷ் அஸ்தி சமஸ்த விஸ்வம்பரா போக பாஸ்வ பாஸ்வத்து ललाम ललाम लीलाया लीलीलायमानः लीला, समानः सेव्य सेव्यतया नाकलोकस्य ग्राम्यकविकथाम्बन्ध इव नीरसरस्य मनोहरः भीम इव भार भारतालङ् भारत अलङ्कारभूतः ओके okay. hmm. अनधी अनधीतव्य अनधीतव्याकरणम् अनधित व्याकरण इव अदृष्ट प्रकृति निपातोप निपात उपसर्ग उप, उपसर्ग लोप वर्ण विकारः पशुपति जटाबन्ध इव विकसित कनक कमल कुवल कुवलय उच्छलित रज पंज पंज पुञ्ज पि, पिंजरी प, प, ஹம்சாவதம்சையா பிரச்சூர 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 அச்சலத் அச்சலத் சகோர சகோர ஓ சலத் சக சக்கரவாக்கவா சக்கரவாக்கா சக்கரவாக்க மாதிரி இருக்காங்க சக்கரவாக்க காரண்டவ மண்டித தீரையா भगिरत भूपाल कीर्तिपताकया स्वर्ग गमन सोपानं वीथी यम यमानं वीथी यमानं यमान, रिङ्ग रिङ्गतरंगय रिंग, रिङ्गतरंगया गंधया प्लावित चंद्र भागा बागा लङ्कृतै अलङ्कृत एक देशः एकदेशः च सारः सकलसंसारचक्रस्य शरण्यः पुण्यकारि पुण्यकारिणाम् आरामो राम् रामणीयकदलीवनस्य धाम धर्मस्य आस्पदं सम्पदाम् आश्रयः श्रेयसाम् आकरसाधु व्यवहाररत्नानाम् आचार आचार्यभवन भवनम् ஆச்சாரிய பவனம் ஆரிய ஆரியாவர்த்தோ மயதேஷம் பெட்டரா படிக்கிறது உங்களுக்கு இப்போ அந்த முதல்ல மகத மாலவேஷையோஹோ யுத்தத்துல தவிச்ச மாதிரி இல்லாத இங்க நிறைய ஈஸியர் இவ்வளவு கத்தியம் நான் பிரிச்சு போட்டிருக்கேன் சோ அஸ்தி சமஸ்த விஸ்வம் அஸ்தி ஆர்யாவர்த்தோ நாம தேசகா மெயின் அதுதான் சோ உங்களுக்கு ஆர்யாவர்த்தம் எனும் ஒரு தேசமானது அஸ்தி இருக்கிறது இது எப்படி இருக்குன்னா சமஸ்த விஸ்வம்பரா ஆபோக பாஸ்வத்து லலாம லீலாயமான சமஸ்த விஸ்வம்பரா பூமி பூமியினுடைய ஒரு ஆபோகம் சரீரம் இந்த பூமியினுடைய முழு சரீரத்தை எடுத்துட்டோம்னா அதுல வந்து லலாமா நெத்தியாக விளங்கக்கூடியது பாஸ்வத்து பிரகாஷிக்கின்ற நெத்தியாக நெத்தியில சோ அந்த நெத்திக்கு வந்து ஒரு அழகு பொருளாக விளங்கக்கூடியது இந்த ஆர்யாவர்த்தம் உம் லீலாயமான லீலையாக விளங்கக்கூடியது அப்படிங்கிறோம் ஆஹ் அதுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவோம் அத ஒரு ஏதோ ஒரு பிரத்யேகம் ஒண்ணு இருக்கு லீலாயுவா ஆச்சரத்தி இதி அப்படின்னு வரும் ஒரு விலாசம் ஒரு திலக்கத்தினுடைய ஒரு அழகு மாதிரி இருக்கு இந்த ஆர்யாவர்த்தம்ங்கிறது விஸ்வம்பரா பூமியினுடைய ஆபோகம் சரீரம் அதுல பாஸ்வத்து பிரகாசிக்கின்ற லலாலம் லலாம நெத்தி திலகம் அந்த திலக்கத்துல விளையாடுகின்றதாக இருக்கும் ஆரியாவர்த்தம் எனும் தேசம் அதுக்கப்புறம் ச சேவியதையா நாகலோகசிய சமானகம் சேவியத்தையா சேவிக்க தகுந்ததுங்கிறதுனால ஸ்வர்க்கத்துக்கு ஈக்குவல் நாகலோகா ஸ்வர்கலோகா அடுத்ததுல இருந்து இந்த டபுள் மீனிங் ஆரம்பிக்கும் எப்படி கிராமிய கவி கதா பந்தக இவ நீ மனோகரஹா முதல்ல வந்து நீரேன சசியேனச்ச மனோகரஹா இது வந்து பூமி அந்த ஆரியாவர்த்தத்தினுடைய பட்சத்துல எடுத்துட்டோம்னா நீரம் ஜலம் சசியம் அஹ் கிராப்ஸ் பயிர்கள் ஜலத்தினாலும் பயிர்கள்ாலயும் மனோகரம் மனதிற்கு இணையதாக இருக்கக்கூடியது ஆனா அந்த கவி பட்சத்துல சொல்லணும்னா கிராமியமான ஒரு கவியினுடைய கதா பந்தகா கதை கட்டு அந்த கதையினுடைய ஒரு ஒரு அமைப்பு இருக்கே கிராமிய கதகங்கரிச்சு கொஞ்சம் ஒரு ஒரு வல்காரிட்டி கலக்கக்கூடிய ஒரு கவின்னு வச்சுப்போம் அந்த கவியினுடையது வந்து நீரசம் அதுல வந்து ஒரு இது இருக்காது நீரஸசிய மனோகரஹா எவன் ஒருவன் சகிருதயனா இல்லையோ அவனுடைய மனத்துக்கு மனதுக்கு தான் அது வந்து கவரத்தகுந்ததா இருக்கும் அவனுக்கு மனோகரமா இருக்கும் ஒன்லி ஒரு ஒரு கனாசியரா இல்லைன்னா கிராமியமா ஒருத்தன் வந்து இது எழுதினான்னா ஒரு கிரியேட்டிவிட்டியே இல்ல இல்லைன்னா கொஞ்சம் வல்காரிட்டி ஜாஸ்தியா இருக்குதுல அப்படிங்கறச்சே அந்த கிராமியமா அன்டிக்னிஃபைடா இருக்கக்கூடிய ஒரு கவியினுடைய ஒர்க்ஸ் இருக்கே அது வந்து நீரசஸ்ய மனோகராக அத ரெண்டு வார்த்தையா பிரிச்சுடணும் நீரசசஸ்ய ரசம் இல்ல ரசம் அறியாதவன் அியாதவன் சகிருதயனுக்கு தான் அது மனோகரமா இருக்கும் அப்புறம் பீம இவ பாரத அலங்காரபூதா பாரத தேசத்துக்கு வந்து அலங்கார பூதமாக இருக்கக்கூடியது ஆரியாவர்த்தம் ஆர்யாவர்த்தம்ங்கிற ஒரு பகுதி ஆஹ் பீமன் போல இருக்கு அப்படிங்கிறோம் பீமன்ங்கிறது மகாபாரதத்துக்கு வந்து உனக்கு அலங்கார பூத்தனா இருக்கக்கூடியவன் கேரக்டர் பீமன் தான் மீமன்னால தான் நமக்கு வந்து ஒரு அந்த வீரம் ஒரு ரிவெஞ்சு அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தானே அவன் வந்து அலங்கார பூத்தனா இருந்தான் அவன் வந்து ஒரு பிரதிஜையை எடுக்கலை என வேணி சம்பார படிப்பு அதுல இருக்கும் அவன் பிரதிஜையை எடுக்கலைன்னா இங்க வந்து உங்களுக்கு மகாபாரதம் நடந்திருக்காது மீமன் மாட்டுக்கு பேசாத போனா போகிறதுன்னு இருந்துட்டு பதிமூணு வருஷம் காட்டுல இருந்தான்னா பிரச்சனையே கிடையாது முடியறேன் இவளோட வேணிய திரௌபதி உன்னுடைய வேணியை அப்படின்னு கேட்டுட்டதுனால தான் ஹி பிகம்ஸ் த இது பூத்தனா ஆக்குறான் ஷஸ்ய அலங்காரபூத ஆர்யாவர்த்தோ நாம தேச அந்த தேசம் அடுத்தது அனதீத வியாக்கரணா இவ வியாக்கரணம் படிக்காதவனுக்கு ஆஹ் பிரகிருதி நிபாத்த உபசர்க்க லோப வர்ண விகாராக அதிருஷ்டாக அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே பார்க்காதவனாக இருப்பான் ஒருத்தன் வியாக்கரணம் படிக்கலன்னா அவனுக்கு பிரகிருதினா என்னன்னு தெரியாது தாத்து இது தாது முதலியவைகள் அதுக்கு பிரகிருதி பிரத்யேகம் எதை நம்ம டிசிக்னேட் பண்றோமோ அது வந்து அந்த விஷயம் என்னன்னு அவனுக்கு தெரியாது நிபாதம்ங்கிறது ச முதலியவைகள் உபசர்க்கம் பிர முதலியவைகள் லோபகா அதாவது அதர்ஷனம் லோபகா அதுவும் தெரியாது அவனுக்கு வர்ண விகாராக ஒரு வர்ணம் எப்படி மாறுறது ஆங்கிறது ஈ பின்னாடி வந்ததுன்னா ஏன்னு மாறுறதுங்கறதெல்லாம் அவனுக்கு தெரிய போறது இல்ல இதே இங்கு தேசத்துக்கு எப்படி அப்ளை ஆறுதுன்னா அதிருஷ்ட பிரகிருதி பிரகிருதிங்கிறது ஆஹ் பிரஜைகள் அந்த பிரஜைகளிடத்தில் ஒரு நிபாத்தம் அதிருஷ்டம் பிரஜைக பிரகிருஷு நிபாத்த அதிருஷ்டா உபசர்கோபிருஷ்டா வர்ணாநாம் விகாராக அதிருஷ்டா அப்படி எடுத்துக்கணும் சோ எப்படி அஹ் பிரகிருதிகளிடத்தில் பிரஜைகளிடத்தில் ஒரு வீழ்ச்சிங்கிறது கிடையாது அதஹா பதனம் தன்னுடைய ஒரு நிலை ரொம்ப கீழ்த்தனமா அவ நடந்துக்கிறாங்கிறது அதிர்ஷ்டம் பார்க்கல அறியாவர்த்த தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோருமே நல்ல ஒரு ஆச்சரணத்தோட இருக்கா தே ஹாவ் ஒரு குட் காண்டக்ட் இருக்கு அதனால அந்த பிரகிருதி பிரஜைகளுக்கு நிபாத்தா அதிருஷ்டா அவர்கள் வந்து தன்னுடைய நிலைமையில இருந்து கீழே விழுந்ததுங்கிறது கிடையாது உபசர்கா அப்படின்னா உபதிரவம்னு பேரு உபதிரவங்களே கிடையாது அந்த ஈ தி பாதா அதாவது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இந்த மாதிரி உபதிரவங்கள் அவளுக்கு கிடையாது லோபம்ங்கிறச்சி அஹ் தர்ம லோபம் மரியாதா பங்ககா தர்ம அவள் இடத்துல பார்க்க முடியாது அவ்வளவு உத்தமர்களாக இருந்தார்கள் வர்ண விகாரம் வர்ணங்களினுடைய அந்த கலப்பு வர்ண சங்கரம் கிடையாது அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆஹ் எது போல அனதீத வியாக்கரணா இவ அப்படிங்கிறாரு அந்த தேசத்தை சொல்றாரு எந்த தேசத்தில் இந்த பிரகிருதிகள் பிரஜைகள் இப்படி இருக்காளோ அடுத்தது பச பசுபதி ஜட்டாபந்தகா இவ பசுபதியினுடைய ஜட்டாமுடி போல கங்கையா கங்கையுடன் அஹ் பிளாவிதா சந்திரபாக அலங்கிருத்த ஏகதேசா சோ கங்கை ஒரு பக்கம் இருக்கு சந்திரபாகாங்கிற நதி இன்னொரு பக்கம் இருக்கு இதனால் அலங்காரம் செய்யப்பட்டதான ஒரு ஆர்யாவர்த்த தேசம் எப்படி சிவனுக்கு ஒரு பக்கம் கங்கையும் இன்னொரு பக்கம் சந்திரனுடைய ஒரு பகுதி இருக்கு சந்திரபாக சந்திரகலையே அலங்கிருத்தி பசுபதி ஜட்டாபந்தே இன்னொரு பக்கம் கங்கையா அலங்கிருத்த சரியா சோ அந்த கங்க பிளாவிதா கங்கையா புண்ணியசலிலைகி பிளாவிதா சந்திரஹா சோ சிவனுடைய ஒரு பக்கத்துல கங்கை இருக்கு இந்த பக்கத்துல இருந்து ஜலம் வந்து அந்த பக்கம் சந்திரனா நினைக்கிறதா அதனால பிளாவிதா சந்திரபாகஹாங்கிற அதனால பசுபதி இங்க வந்து ஆரியாவர்த்தம் தேசம் எடுத்துட்டோம்னா கங்கையுடன் கூடினது சோ கங்கைக்குதான் பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவா போகுது வேற ஒண்ணுமே அதுல சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிலேஷ கிடையாது சகலமும் கங்கைக்குதான் போகிறது சோ விகசித கனக கமல குவலைய உச்சலித ரஜ புஞ்ச பிஞ்சரித ஹம்ச அவதம்சையா அன்னபக்ஷிகள் இருக்கும் அந்த அன்னபக்ஷிகள் அவதம்ச ஒரு அலங்கார பொருளாக இருக்கக்கூடிய கங்கை அந்த அன்னபக்ஷிகள் வந்து நன்ன மஞ்சளா ஆகி ஆயிடுதான் அன்னபக்ஷி வெள்ளையா இருக்கும் ஆனா அதுல இருந்து நிறைய தாமரப்பூவும் பூவும் இது குவளைய புஷ்பமும் அதுல இருந்து விலகி வரும் அந்த மகரந்த தூள் இந்த அன்னபக்ஷி மேல அப்படியே அன்னப்பட்சிகளை மஞ்சளாக்குறது சோ விகசித மலர்ந்த கனக்க தங்கமயமான கமல தாமரை குவலைய அல்லி புஷ்பம் இவைகளிலிருந்து உச்சலித்த வெளிக்கிழம்பிய புஞ்ச மகரந்த தூள் பொடி அதனால் பிஞ்சரித்தம் மஞ்சளாக்கப்பட்ட ஹம்ச அவதம்சையா அன்ன பட்சியை அலங்கார பொருளாக கொண்டிருக்கும் கங்கையா கங்கையினால் அதுக்கப்புறம் ஆஹ் பிரச்சுல பிரச்சுர சலத்து சகோர சக்கரவாக காரண்டவ மண்டலி மண்டித்த தீரையா அந்த கங்கையினுடைய தீரம் எப்படி இருக்குன்னா அலங்கரிக்கப்பட்டது பல பலவிதமான பட்சிகளினுடைய ஒரு மண்டலம் ஒரு கூட்டத்தினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கரையை கொண்டவராக இருக்கா கங்கை பிரச்சுர ஏராளமான சலத்து அசைகின்ற சக்கோர ஒரு விதமான பக்ஷி சக்கரவாக்கவும் ஒரு விதமான பட்சி இங்க காரண்டவ இது வந்து ஒரு அந்த வாக்குங்கிறோமே அது இதனுடைய மண்டலி கூட்டம் அதனால் மண்டித அலங்கிருத்த தீரையா கரை அந்த கரையை கொண்டவள் கங்கை மேலும் பகீரத பூபால கீர்த்தி பதாகையா பகீரதனுடைய பகீரதன் எனும் அரசனுடைய ஒரு கொடியா இருக்கா கங்கை ஏன்னா பகீரதன் தானே கொண்டு வந்தா பகீரத பிரயத்தனத்தினால அவன் வந்து வந்ததுனால இவதான் வந்து வெற்றி கொடி மாதிரி இருக்கா இந்த கங்கை கமன சோபான வீதியமான ரிங்க திரங் தரங்கையா இடத்துல நிறைய தரங்கங்கள் இருக்கு அலைகள் இருக்கு அந்த அலைகள்னா ரிங்கது சத்தமிடுகின்ற அலைகள் கொண்டதான கங்கை அது எது மாதிரி இருக்குன்னா இங்க இருந்து சொர்க்கம் போகிறதுக்கு அவ ஏதோ அந்த அலைகள் எல்லாம் படிக்கட்டு மாதிரி இருக்கான் ஸ்வர்க கவன செல்வதற்கு சோப்பான படிக்கட்டு சோப்பான வீதியமான படிக்கட்டு வழியாக ஆன சத்தமிடுகின்ற தரங்கையா அலைகளுடன் கூடின கங்கையா கங்கையினால் புண்ணிய புண்ணியசலிலைஹி பிளாவிதா புண்ணியமான ஜலத்தினால் பிளாவிதா நினைக்கப்பட்டதான சந்திரபாக அலங்கிருத்த ஏகதேசா சந்திரபாகா எனும் நதியனால் அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு பிரதேசம் கொண்ட கொண்டது ஆர்யாவர்த்தம் நாம தேசம் வந்துருச்சா அதனால பசுபதி ஜட்டாபந்தைவ அப்படிங்கிற இது எல்லாமே ஸ்லிஷ்டோபமா ஸ்லேஷ உபமா இந்த இடத்துல உம் அதுக்கப்புறம் கிராமிய கவி கதாவும் அனதீத வியாக்கரணமும் ரெண்டு விரோதாபாச அலங்காரமா அர்த்தம் சொல்றேன் அவ்வளவுதான் சொல்றேன் அவசியம் இல்ல அரியவர்த்தம் தேசத்துக்கும் உங்களுக்கு கிராமிய கவிக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லையே இது ஒரு கிராமிய கவியனுடைய கதை மாதிரி இருக்கு ஆரியாவர்த்தம் தேசம் எப்படிங்குறோம் ஒரு காமனாலிட்டி சாதாரண தர்மம் கொடுக்கறது அந்த சாதாரண தர்மத்துக்கு ஸ்லேஷ உபயோகப்படுத்தி ரெண்டு அர்த்தம் சொல்லி உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் சாமியம் சொல்றோம் இட் இஸ் ஒன்லி சப்த சாமியம் தான் அந்த இடத்துல சாதாரண தர்மம் வந்து ஒரே ஒரு சப்தம் அந்த பதம் வந்து எப்படி ரெண்டுத்துக்கும் ஒட்டுறதுங்கிறதுலதான் ஸ்லேஷ உபயோகப்படுத்துறோம் பதத்தை பிரிக்கிற விதத்துல மாத்திரம் சாரகா சகல சம்சார சக்கரஸ்ய சகல சம்சார சக்கரஸ்ய இந்த சம்சாரத்தினுடைய ஒரு சக்கரம்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு சாரபூதமாக இந்த ஆரியாவர்த்தம் இருக்கு அப்படின்னா ஆஹ் ஒரு இந்த சம்சார சக்கரம் முழு ஜெகன் மண்டலத்துக்கும் இதுதான் தத்துவபூதமா இருக்கு பல இடங்கள்ல வந்து பெரியவா சொல்றச்சு இந்த ஆரியாவர்த்தத்துல இந்த பாரத பூமியிலதான் உங்களுக்கு வந்து கர்ம பூமியும் பார் அவர் சொல்றச்சே அதனால இத வந்து சாரபூதம்னு சொல்றோம் பலவிதமான ஒரு அஹ் தத்துவங்களுக்கு உற்பத்தி ஸ்தானம் இது சாஸ்திரங்களினுடைய உற்பத்தி ஸ்தானம் இது அதனால முழு உலகத்தினுடைய சம்சார சக்கரசிய சாரபூதா அயம் தேச புண்ணியகாரினம் சரண்யா புண்ணியத்தை செய்தவர்கள் இங்கதான் வரணும்னு ஆசைப்படுவா ஆராமகா ராமணீயக கதலீவனசிய ராமணீயக அழகான ஒரு கதலீவனம் ஆஹ் இது வாழைமரம் மரம் தோப்பு வாழைத்தோப்பு அழகான வாழைத்தோப்புக்கு இதுதான் இருப்பிடமா இருக்கு ஆறாமகான தோட்டம் அதுக்கப்புறம் தர்மசிய தாம புண்ணியத்தினுடைய ஒரு இருப்பிடமாக இருக்கு ஆஹ் சம்பதாம் ஆஸ்பதம் சம்பத்துக்களினுடைய ஆஸ்பதமும் இருப்பிடம் பாத்திரம் ஆசிரேயா ஸ்ரேயசாம் நன்மைகளுக்கெல்லாம் ஒரு இருப்பிடம் ஆக்கரஹா ஆக்கரகான சுரங்கம் கனிகி சாதுவகார ரத்னானாம் சாதுக்களினுடைய விவகாரம் எனும் ரத்னம் அந்த இடத்துல ஒரு ரூபகாலங்காரம் காலங்காரம் இல்லையா சாது ரத்னம் தேஷாம் ஆக்கரஹா இவ நல்ல பழக்க வழக்கங்கள் சாதுக்களினுடைய ஒரு கேரக்டர் அப்படின்னு அத வந்து ஒரு ரத்தனம்னு சொன்னோம்னா அதுக்கு சுரங்கமே பிறப்பிடமே இதுதான் இந்த ஆரியாவர்த்தம் தேசம் ஆச்சாரிய பவனம் ஆரிய மரியாதா உபதேச உபதேசானாம் ஆரிய ஒரு நோபல் பர்சன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆரியன் ஒரு உசந்த ஒரு உயர்ந்த உடையவன் சிந்தனைகள் உடையவனுடைய ஒரு மரியாதா உபதேசானாம் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு உபதேசங்களுக்கு இதுதான் ஆச்சாரிய பவனம் இதுதான் ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கு இந்த தேசம் ஆர்யாவர்த்தோ நாம அஸ்தி அஸ்திடா அடுத்தது போலமா ஆ यस्मिन् अनवर अनवरत धर्म कर्म उपदेश, समस्त, व्याधि, समस्तव्याधिव्यतिकराः पुरुष संसार सुखभाजः प्रजाः तथा हि कुष्ठयोगो गान्धिकापणेषु सन्निपातस्थले ग्रहसङ्क्रान्ति ग्रहसङ्क्रान्तिः ग्रह ज्योतिश्शास्त्रेषु क्षय क्षयः तिथिषु वनभूमिषु गलग्रहो मत्स्येषु गण्डकोत्स् गण्डकोत्थानं पर्वतवनभूमिषु शु, शूलसम्भवसम्बन्धः चण्डिकायछण्डिकायतनेषु दृश्यते ந பிரஜாசு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பானபட்டரோட காதம்பரியிலையும் இந்த மாதிரி தான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு ஸோ எஸ்மின்னு எஸ்மின் ஆரியாவர்த்தே தஸ்மின் ஆரியாவர்த்தே நாம தேசையே பிரஜாக பிரஜைகள் எப்படி இருக்கான்னா சகல சகல சம்சார சுக பாஜக எல்லா சம்சாரத்தினுடைய ஒரு சுகங்களை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் பஜந்தே சேவந்தே அதாவது பலவிதமான ஒரு சுகங்களை அவ வந்து அனுபவிக்கிறா மேலும் அவ எப்படி இருக்கான்னா அனவரத தர்ம கர்ம நிரந்தரம் எப்பொழுதும் அந்த தர்ம கர்ம இவைகளினுடைய உபதேசம் அதனால் சாந்த சமஸ்த வியாதி வியதிகரம்னா சம்பந்தம் எல்லா வியாதிகளினுடைய ஒரு சம்பந்தமானது கம்ப்ளீட்டா அவளுக்கு அடங்கி விட்டது சோ எந்த ஏன்னா அவ வந்து கண்டினியூஸா தர்ம கர்ம உபதேசம் இத மூணுத்தையும் ஃபாலோ பண்றதுனால தர்மங்கள் அந்த புண்ணிய பா புண்ணியங்கள் அதுக்கப்புறம் கர்மான செய்ய வேண்டிய நித்திய கர்மாக்கள் அதுக்கப்புறம் உபதேசம் சிஷ்ட உபதேசம் அதாவது பெரியோர்களினுடைய உபதேசம் இத ஃபாலோ பண்றதுனால சாந்த அடங்கின சமஸ்தியாதி வெதிகராக எல்லா விதமான வியாதிகளினுடைய ஒரு வியதிகர சம்பந்தம் அவளுக்கு அடங்கிவிட்டனவர் அடங்கிவிட்டன அப்பேற்பட்ட பிரஜைகள் இந்த பிரஜைகள் இப்ப வியாதிகள் போனதுனால எப்படி இருக்கா புருஷ ஆயுஷ ஒரு புருஷனுடைய ஆயுஸ் எவ்வளவோ விச் இஸ் வருஷ பரிமிதம் ஆயு அப்படின்னு பேரு ஆயுர் வருஷ சதம் பரிமிதம் அப்படின்னு இதுல உண்டு வைராகியலம் இருக்கும் அந்த ஸ்லோகம் அதுல பாதி வந்து ராத்திரியில போயிடுத்து அது பாக்கி இருக்கிறதுல ஒரு இது வந்து வியாதி ரோக சிந்தா எல்லா சகலத்திலயும் போயிடும் அப்படின்னு பாக்கி இருக்கிறதுல என்ன பண்ண முடியும் அப்புறம் அதனால இங்க வந்து புருஷ ஆயுஷ ஜீவின்யாங்கிறச்சு நூறு வருஷம் ஒரு மனுஷனுக்கு வந்து பரிமித்தம்னா அத முழுக்க ஜீவனம் பண்றான் தேர் ஏபிள் டு லிவ் ஃபார் தட் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படிப்பட்ட ஜனங்கள் சகல சம்சாரத்தினுடைய சுகங்களை அனுபவிக்கிறார்கள் ததாகி இப்ப ரோகங்கள் எல்லாம் அடங்கி விட்டதுன்னு சொல்லோமா ஒவ்வொரு ரோகத்தையும் சொல்லி அந்த ரோகத்தினுடைய இது இவாளுக்கு இல்ல ந பிரஜாசு அப்படின்னு சொல்ல போற சோ குஷ்ட யோகா ந பிரஜாசுங்கிறது அந்த குஷ்ட ரோகம் இருக்கே லெப்ரிசிங்கிறது பிரஜைகளிடத்தில் இல்லை காந்திக ஆபணேஷு இந்த இத வந்து ஆஹ் இதுவும் ஸ்லேஷ யூஸ் பண்றது ஆனா இந்த இடத்துல பரிசங்கியான்னு ஒரு அலங்காரம் இந்த பரிசங்கிய அலங்காரம் எப்படின்னா யூஆர் டினைங் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் சம்வேர் அண்ட் யூஆர் கன்ஃபைனிங் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இன் ஒன் பிளேஸ் இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் அப்ப இது எல்லாம் வந்து மனசுல வந்து உட்காந்துரும் ஸ்னேகக்ஷயா தீபேஷு ந ஹிருதயேஷுன்னு இருக்கு ஸ்னேகக்ஷயா ஸ்னேகங்கிற வேர்டு நீங்க வந்து இதுல படிச்சிருக்கேன் இல்லையா நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா சதசாந்தம் உபயோகிவான் ரகுவம்சத்துல படிச்சிருக்கேன் சோ ஸ்னேகான்னு ஒரு அர்த்தம் அஃபக்ஷன் ஒரு அர்த்தம் ஸோ ஸ்னேக்சயா ஆயிலினுடைய குறைவு அப்படிங்கிறது தீபேஷு ஹிருதயத்துல இல்ல அப்படின்னா நான் ஹிருதயத்துல அஃபெக்ஷன் போகல உங்களுக்கு தீபத்துலதான் வந்து எண்ண போகிறது அப்படின்னு அர்த்தம் அந்த டபுள் மீனிங் ஃபார் ஸ்னேகத்தை வச்சுட்டு இட்ஸ் அ பிளே இதுல கிடையாது இதுல உண்டிதான் இருக்கு அப்படின்னு கன்ஃபைன் பண்றோம் அதனால அதுக்கு வந்து பரிசங்கியா அலங்காரகான பேரு உம் இதுல படிப்பேள் நீங்க குவலையானந்தம் படிக்கிறச்சே படிப்பேள் இதுல வந்து படிச்சோம்ட்டா அங்க இன்னும் ஈஸியர் இப்ப இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க எடுக்கலாம் சோ குஷ்ட யோகா இந்த குஷ்ட ரோகம்ங்கிறது இருக்கே அதனுடன் சம்பந்தமானது யோகா முதல்ல காந்த காந்த ஆணேஷு குஷ்ட யோகா வித்தியதே அப்படின்னா என்ன அர்த்தம் குஷ்டங்கிறது ஒரு ஔஷத விசேஷம் இந்த கொட்டம் அப்படின்பா தமிழ்ல வந்து அது ஒரு டைப் ஆஃப் ஆயுர்வேதத்துல யூஸ் பண்ற ஒரு ஹெர்ப் அது ஒரு டைப் ஆஃப் ஜிஞ்சருங்கிற சில பேர் சோ அது வந்து உங்களுக்கு காந்திக யாரு வந்து இந்த கந்தம் சுகந்தி தைலம் அதெல்லாம் விக்ரமனுடைய கடையில தான் இது இருக்கும் இது வந்து பிரஜைகளிடத்தில் இல்லை இந்த குஷ்டம்ங்கிறது அடுத்தது சன்னிபாத்தகாங்கிறது ஜுவரம் ஹர்ஷனோட அப்பாவுக்கு வந்ததே அந்த தாக ஜுவரம்ங்கிறது தான் சன்னிபாத்தா அந்த சன்னிபாத்தம்ங்கிறது தாலேஷு ஏவ நது பிரஜாசு தாலேஷுங்கிறது எப்படி வரும் சன்னி பாத்தங்கிறச்சே கையை ரெண்டுத்தையும் சேர்க்கறதுங்கிறதுக்கும் சன்னிபாத்தக அர்த்தம் சேர்க்கை இந்த செயற்கைங்கிறது தாளத்துல இருக்கு ஆனா பார்த்தங்கிறது பிரஜைகள்கிட்ட இல்ல அப்படிங்கிறோம் சோ ஒவ்வொரு இடத்துலயும் வேற அர்த்தத்தை கனெக்ட் பண்ணிக்கணும் கிரக சங்கராந்தி ஜோதிஷ் சாஸ்திரேஷு கிரக கிரகங்களினுடைய சங்கராந்தி ஒரு கிரகம் சூரியன் வந்து மகரத்துல இருந்து அங்க போறதுபா மேஷத்துல இருந்து இங்க சங்கிரமணம் இல்லையா அது வந்து ஒரு போறதுல இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுங்கிறது ஜோதிஷ் சாஸ்திரத்துலதான் பாக்குறோம் கிரக சங்கராந்தி பந்தனம் தட் இஸ் பிடிப்பு அஹ் ஜெயில போடுறதுங்கிறது கிடையாது பிரஜைகளிடத்துல கிடையாது பந்தனம் கிரகனம் திரமணம் தங்கிரமணம்ங்கிறது அந்த இடத்துல வந்து ஜெயிலுக்கு போகிறதுங்கிறது சஞ்சரணம் காராகிரக காராகிரவாசம் பிரஜாசு ந நிறிய க்ஷய திதிஷு க்ஷய திதிகளில் தான் இருக்கு ஜனங்கள்கிட்ட க்ஷயம் கிடையாது க்ஷய ரோகம்ங்கிறது டிபி ட்யூபர்குலோசிஸ் குத்தி வனபூமிஷு நது பிரஜாசு குல்மாங்கிறது லதாதிகள் லதா முதலிய செடி கொடிகள் வளர்றதுங்கிறது வனபூமி ஷூ தான் பாக்குறோம் குல்மாங்கிறது ஒரு டைப் ஆஃப் வயத்துல இருக்கக்கூடிய ஒரு வியாதி அது அந்த வியாதி உங்களுக்கு வந்து ஜனங்கள் இல்ல சோ அதனாலதான் சாந்த வியாதி கலகிரகா மத்தியேஷூ ஃபிஷ்ஷை தான் வந்து கழுத்தை பிடிச்சு தூக்குவோம் இது மீன்களை தான் வந்து கலக்கிரகா கழுத்தை பிடிக்கிறதுங்கிறது மீனுக்கு தான் அஹ் ட்யூரிங் பிஷிங் தீவரன் அதாவது ஒரு இவன் தான் மீனவன் தான் வந்து மீன்களை எல்லாம் பிடிப்பானே தவிர கலக்கிரகா கழுத்தை பிடிச்சு அந்த ஹேங்கிங் பை டெத் இருக்கும் இல்லையோ அது வந்து ஜனங்கள் இடத்துல கிடையாது ஏன்னா தவறு பண்ணி இருந்தா தானே அவளுக்கு கலக்கிரகாங்கிறது ஏற்படும் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் கழுத்து பிரச்சனை சண்டை போடுறதுங்கிறதும் கிடையாது பிரஜைகளுக்கு நடுவுல அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம் வேணும்னா கண்டக உத்தானம் பர்வத வனபூமிஷு பூமிஷு கண்டகா வந்து ரைனாசுரஸ் உங்களுக்கு சோ அந்த காண்டாமிருகம் வந்து அதனுடைய உத்தானம் எழுந்துக்கிறது அப்படிங்கிறது பர்வதத்தினுடைய காடுகளில் தான் இருக்குமே தவிர கண்டகங்கிறது ஒரு பாயில் அந்த பாயில் தெரியறதுங்கிறது இவாளுக்கு கிடையாது அந்த பாயில் மாதிரி பாயில்ஸ் எல்லாம் வரவே வராது பூம் எல்லாம் வராது கொப்பளம் அதுதான் கண்டகம் ஸ்போட்டக்கான்னு சொல்றோம் சூல சம்பந்தகா சூலத்தினுடைய சம்பந்தம் திரிசூலம் அது சண்டிகா ஆயத்தனேஷு சண்டியனுடைய ஒரு கோவில்கள்ல தான் இருக்கும் அம்பாளுடைய கோவிலில் தான் அந்த திரிசூலத்தை வச்சிருப்பா முன்னாடி உங்களுக்கு வேற சூலங்கிற வியாதி அது வந்து உங்களுக்கு ஜனங்கள் இடத்துல கிடையாது हाँ दृश्यते न तो प्रजासुक okay, दूडरमा